ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மேக்ஸி. ஸோ இன்னும் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஸோ நம்மளோட பேஸ் இருக்குது பில்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலான லெவல் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்கிரேட் போட்டாச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பில்ட் ரேட் நம்ம மட்டும் நமக்கு இன்னும் அப்கிரேட் பண்ணணும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பில்ட் ரேட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ கோல்டு இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா 15 லட்சம் கோல்டு இடிக்குது. ஸோ எனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணி வந்தால் அந்த 15 லட்சம் கோல்டு நான் எடுத்துட்டு வரலாம். பை தி வே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஒன்னா பார்க்கலாம் கைஸ். ஸோ கரண்ட்ல என்னென்ன ஈவெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேஸ்டி பலூன்ஸ் ஈவெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை 6 பலூன் ரூப் யூஸ் பண்ணி டோட்டலாக நம்ம 10 மல்டிபிளர் வரலாம் வின் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வின் பண்ணோம்னா நம்ம ஒரு பவர் போஷன் மாதிரி வேலை கிடையாது. ஸோ இந்த பவர் போஷன் யூஸ் பண்ணி நம்மளோட லேபில் இருக்க ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பவர் போஷன் தான் மறக்காம எல்லாருமே நான் கிளைம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் குவாலிஃபியர் சேலஞ்சு கைஸ். ஸோ இந்த சேலஞ்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு நான் 2 ரிசோர்ஸ் போஷன் மாதிரி வேலை கிடையாது. ஸோ இந்த ரிசோர்ஸ் போஷன் யூஸ் பண்ணி நம்மளோட பேஸில் எலிக்சர் கலெக்டர் கோல்டு மெயின் இதெல்லாம் நம்ம பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த சேலஞ்சை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ண வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் ஐ பட்டன்லாம் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அட்டாக்கில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஸ்டார் போனஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் 2 ஸ்டார் போட்டோம்னா நம்ம ஒரு 9 லட்சம் கோல்டு, 9 லட்சம் எலிக்சர், அது மட்டும் இல்லாமல் ஒரு 4.5K டார்க் எலிக்சர்னா கிடைக்கும் சொல்ல முடியும். எனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நம்ம ஜம்பி ஆகலங்க. ஸோ ஆர்மி கம்பெஷன் பொறுத்தவரைனா குயின் சார்ஜ் லெவலும் தான். ஸோ ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குயின் சார்ஜ் லெவலுன்னே. எனிவே ஸோ லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ். ஸோ இந்த பேஸை பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேஸ் நம்ம நேற்று கூட அடித்தோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் முந்தானல் கூட அடித்தோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி நம்ம கோரில் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா பில்டிங்ஸுக்கும் நடுவில் நம்ம 2 டெயில் கேப் இருக்குது. எனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் அட்டாக்னா 12:00 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ குயின் சார்ஜ் முன்னா 12:00 ஸ்டார்ட் பண்ணி குயினுக்கு முன்னா டீப் ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். கிங்கை பாருங்கள், கோலம் கிங் வேறு வந்து தான் வாங்கி நான் அன்லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கோலம் கிங்கா நம்ம கிங்கான்னு பார்த்துடலாம். ஸோ கிங்கை நான் அந்த இடத்துல தான் ட்ராப் பண்ண போகிறேன். எனிவே இப்போ நம்ம என்ன ஒன்று சூப்பர் ஆப்ரேட் யூஸ் பண்ணிணா ஃபஸ்ட் செகண்ட் ஆலம்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு குயின் வந்து கரெக்டாக வந்து 11 to 12 நம்ம ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ குயின் நம்ம அந்த விசாட்டை வர கட் பண்ணிட்டு நான் உள்ளுக்குள்ள போகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 10:00 ஒரு சூப்பர் ஆப்ரேட் யூஸ் பண்ணி அந்த வால்சைட் இன்னும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம கொக்கனன் பலூன் பின்னாடி ஹீலர்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணலாம். ஸோ நைஸ். ஸோ இப்போ நம்ம குயினுக்கு வந்து டீப் ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக நம்ம செகண்ட் 500 சூப்பர் ரோல் இருக்கார். இப்போ கிங்கை நம்ம 10:00 ட்ராப் பண்ணி விட்டு நம்ம பேபி ட்ரான் ட்ராப் பண்ணி விடலாம். ஸோ குயின் வந்து சிசி புல் பண்ணா. ஸோ சிசியில் இருந்தால் ஹெட் என்ட்ரு வந்துருக்கு, ஆர்ச்சர் வந்துருக்கு. ஸோ ஹெட் என்ட்ரு ஆர்ச்சருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பயன் கேஸ் பண்ணி விட்டேன். எனவே சிசியில் வந்து லாவா குண்டு தான் வரும்னு நான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பார்க்கலாம். எனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் ஆர்ச்சியும் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா லாவா குண்டு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலம் கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. சுந்தரத்தை ஒன்றுனா நம்மளோட குயினோட எழுத்துனா ட்ராப் ஆகிட்டே போச்சு. நான் கோலம் கிங்கை பராக்கு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குயினோட எழுத்து நான் தான் பார்க்க மறந்துட்டேன். நல்லோம்னா குயினோட எபிலிட்டி நான் உள்ள போயிடுச்சு. எனிவே கோலம் கிங்கை ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ரிச்னா நாக் டவுன் பண்ணிட்டோம். எனவே குயின் ரிச்னா ஒரு ரேஸ் பண்ணலாம் போட்டுவிட்டு குயினோட எழுத்து நான் ரீப்ளனிஷன் நான் பண்ணியாச்சு. ஓகே இப்போ குயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீப் ஆக்சஸ் கொடுக்கறதுனா மூணாவது ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர். ஸோ குயின் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஏறிட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட டிபிஎஸ் ஸ்வீப்பர் வந்து ஸ்வீப்பர் வேறு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹீலர்ஸ் புஷ்பேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்வீப்பர் நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குயின் இழந்துட்டேன். ஸோ என்னடா இது போலியே நினச்சேன். ஒரு ஸ்கேட்டர் ஷாட் ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோ கொடுத்துருச்சு. எனவே நம்ம லாவல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸோ 1:00 உனக்கு லாவா பின்னாடி நம்ம 3 செட்டாக போலன்ஸ். அதுக்கப்புறம் நான் 3:00 நம்ம ஸ்டோன்ஸ் லேம்பர் பின்னாடி நம்ம 3 செட்டாக போலன்ஸ் நான் ட்ரா பண்ணிவிட்டுருக்கேன். வார்டன் வந்து நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ 5 செட்டாக போலன்ஸ் நான் வார்டன் நல்லாவே நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். எனவே நான் ஸ்கேட்டர் ஷாட் வந்து என்னோட பலூனில் ஆக்கி நல்லா ஸ்கேட்டர் ஷாட்னா ஃபீஸ் பண்ணுறேன். ஸோ டவுன் ஹால் பக்கத்தில் போன பலூன்ஸ்க்குனா உனக்கு ரேஸ்பல் டவுன் ஹால் ஸ்டில் ஆக்டிவேட் ஆகலை. எனவே வார்டனோட பில்டியும் நான் புல் பண்ணி விட்டேன். ஸோ டவுன் ஆக்டிவேட் ஆகும், டவுன் ஹால் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 ட்ரப்பர் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ கமான். ஸோ வார்டனோட எபிலிட்டி தான் இருக்குது ஸ்டில். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டார்கெட் ரன் ஃபோரும் ஃப்ரீஸ் பண்ணேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா வார்டனோட எபிலிட்டி முடிஞ்சிட்டனால ஸோ பலூன் எல்லாமே நான் செத்துருச்சு. ஸோ பலூன் எல்லாத்தையும் நான் வறுத்தடிச்சிருச்சு டவுன் ஹால். ஸோ எனிவே நான் க்ளீன் அப் காமனா மினியன்ஸ் நான் ட்ரா பண்ணி விடலாம். நைஸ் ட்ரை, பட் டவுன் ஹால் போயிருந்துருக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லாம் போட்டு வந்து பலூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் அடி அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வார்டனோட எபிலிட்டி முடிஞ்சு போச்சு. வார்டனோட எபிலிட்டி கொஞ்சம் லேட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாப்அப் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். எனிவே ஓகே கைஸ். ஸோ எல்லா அட்டாக்குமேவா 3 ஸ்டார் போட முடியும். நல்லா தான் அடிப்பேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. வைதவே ஓகே கைஸ். ஸோ லூட்டு தானே அடிக்க வந்திருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவோட அல்டிமேட் கோலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்சிவ் பில்ட் ரேட் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஓகே சமாளிச்சிட்ட போதுமாடா. ஸோ பார் ஓகே கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என் பேட்டில் மட்டும் நான் என்ன கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜும் தான் முக்கியம். ஒவ்வொரு பர்சன்டேஜும் தான் ஒரு கப்பு கணக்கு மாதிரி லெஜண்ட் லீக்கை பொறுத்தளவில். ஸோ கமான் அந்த ஆர்மி கேம்பர் டேக் டவுன் பண்ணிவிட்டு ஓகே ஆர்மி கேம்பர் டேக் டவுன் பண்ணிடுச்சு. எனவே நம்ம என்ன என் பேட்டில் கொடுத்துடலாம் கைஸ். ஓகே 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 ஓகே. ஸோ லூட்டை பொறுத்தளவில் டார்க் லூட்டே நம்ம டார்க் எலிக்சரே லூட் பண்ணல. எனிவே ஓகே. ஸோ ஓகே கேஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்சிவ் பில்ட் ரேட் அப்கிரேட் பண்ணுறதுக்குன்னு எவ்வளோ கோல்டு இடிக்குது அப்படின்னு சொல்லணும்னா 8 லட்சம் கோல்டு இடிக்குது. ஸோ ட்ரெஷரிக்கு போய் பார்ப்போம் ஏதாவது கோல்டு இருக்கா. ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ எனவே நம்ம கோல்டு பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சர்ச் ஃபார் இட்.
ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் கோல்டு முன்னாடி கோல்டு பாஸில் இருக்கு. ஸோ அந்த கிளைம் வந்துட்டு நம்மளோட டிஃபென்சிவ் பில்ட்ரெட் வந்து நம்ம லெவல் 4க்கு வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ எல்லா டிஃபென்சிவ் பில்ட்ரெட்டும் இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் லெவல் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டவுன் ஹால் 13க்கு போகிறோம். ஸோ ஃபுல் மேக்ஸ் டவுன் ஹால் 13க்கு போகிறோம். ஸோ இந்த பேஸுக்கு இப்போ என்னடா போய் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வால் அப்கிரேட் நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு வாலம் அப்கிரேட் பண்ணாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ஒரு டவுன் ஹால் 13 போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எலிக்சர் கோல்டுலாம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட இன்னொரு டவுன் ஹால் 13 போகிறோம். ஸோ இந்த டவுன் ஹால் 13 பொறுத்தளவில் நெக்ஸ்ட் நான் டவுன் ஹால் 14 நான் அப்கிரேட் பண்ண போகிறேன் பேஸ்ன்னு சொல்லாங்க. ஸோ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 14 வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறோம். நம்மளோட ஆர்சியம்னா லெவல் 14 அப்கிரேட் பண்ணுறது மூலமா ஆர்சியோட டேமேஜ் பிரஸ் எப்படினா ப்ளஸ் 8 இன்க்ரீஸ் ஆகுது, ஹிட் பாயிண்ட்ஸ் எப்படினா ப்ளஸ் 50 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்கிரேட் டைம் பொறுத்தளவுனா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ், அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் காஸ்ட் பொறுத்தளவுனா 240,000 டார்க் லிக்ஸர். ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் 887 டார்க் லிக்ஸர் அப்படினா இடிக்குது. பைதேம்னா ட்ரெஷரியில் நம்ம கிட்டம்னா எக்கச்சக்கமான டார்க் லிக்ஸர் கோல்டு எலிக்சர்லாம் இருக்குது. நான் ட்ரெஷரியில் கிளைம் பண்ணிவிட்டு கோல்டு கோல்டு யூஸ் பண்ணி இருந்தால் ஒரு 3 வாழை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். என்னோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி கம் டு ஜீரோ. எனவே நம்ம பேலன்ஸ் நம்ம கிட்ட இருந்த கோல்டு எல்லாத்தையுமே நம்ம கிளைம் பண்ணி விட்டுலாம். ஸோ ஓகே, நம்ம ஃபைனலாக நம்ம கிளைம் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஆர்சி வந்து நம்ம லெவல் 14 அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அப்கிரேட் பண்ணுறதுனா எனஃபான டார்க் லிக்ஸரும் இருக்குது. ஸோ ஒரு 7 நாளைக்கு நம்ம ஆர்சி தான் படுக்க போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபார் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன் ஹால் 11க்கு போகிறோம். ஸோ 12 இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை, நான் நம்மளோட டவுன் ஹால் 11க்கு போகிறோம். ஸோ டவுன் ஹால் 11 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் நான் வர மாதிரி இருக்குது. நான் 10 ஜெம் கொடுத்தோம்னா கிங்கம் நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்போ நான் லெவல் 44க்கு அப்கிரேட் பண்ணலாம் நம்மளோட கிங்கை. கிங்கம்னா லெவல் 44க்கு அப்கிரேட் பண்ணுறது மூலமா கிங்கோட டேமேஜ் பிரச்சனை ப்ளஸ் சிக்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது, ஹிட் பாயிண்ட்ஸ் அப்புறம் ப்ளஸ் 120 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்கிரேட் டைமை பொறுத்தளவுனா டோட்டலாக 6 டேஸ், அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் காஸ்ட் பொறுத்தளவுனா 130,000 டார்க் லிக்ஸர். ஸோ என்னப்பான டார்க் லிக்ஸர் நம்ம கிட்ட வந்து இருக்கிறனால நம்ம கிங்கம் அப்டே உடனே அப்கிரேட் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணுறது முன்னாடி கோல்டு லிக்ஸர் டார்க் லிக்ஸர் எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால் 10க்கு போகிறோம். ஸோ டவுன் ஹால் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெபார்ட்ரி வேலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் முன்னாடியே ஃப்ரீயாக இருந்து அந்த 12 ஹவருக்கு கழிச்சு நான் தூங்கி எழுந்திச்சு. இப்போ தான் வந்து லெபார்ட்டரிக்குள்ளே வரேன். எனவே வந்து டவுன் ஹால் 10 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்ஸ் பண்ணலாம் லெவல் 4க்கு அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9,200 டார்க் லிக்ஸர் நான் அடிக்குது. பைதே வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் பண்ணலாம் லெவல் 4க்கு அப்கிரேட் பண்ணுறது மூலமா பாயிண்ட்ஸ் பெலோட மேக்ஸிமம் டேமேஜ் பர் செகண்ட் 35 இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீட் டிகிரீஸ் பொறுத்தவரைனா +4% இன்க்ரீஸ் ஆகும் சொல்ல முடியாது. அட்டாக் ரேட் டிகிரீஸ் பொறுத்தவரைனா +5%. காஸ்ட் பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 15 டார்க் லிக்ஸர் நான் அடிக்குது. பைதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரியில் போயிட்டு இருந்தால் நம்ம டார்க் லிக்ஸர்னா கிளைம் பண்ணலாம். ஸோ இது வந்து தான் எனஃபா நமக்கு தான் பத்தலை. எனவே நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ கோல்டு யூஸ் பண்ணி 2 வாழை நான் அப்கிரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் எலிக்சர் யூஸ் பண்ணிணா ஒரு 2 வாழை நான் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இருந்தால் டார்க் லிக்ஸர் வேணும் இல்லையா? அந்த டார்க் லிக்ஸர் நான் வந்து கோல்டு பாஸில் போயிட்டு எடுக்கிறேன் கைஸ். கோல்டு பாஸில் இருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு 10K டார்க் லிக்ஸர் நான் இருக்கும். ஸோ கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ நான் முன்னாடி பார்த்துட்டேன் அதனால தான் இப்போ நான் கிளைம் பண்ணுறேன். எனவே இப்போ நம்ம கிளைம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் லெபார்ட்டரிக்கு போகும். ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் பண்ணி நான் லெவல் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் எப்படி கைஸ் இருக்குது மல்டிபிள் அக்கௌண்ட் கேம் ப்ளே? ஸோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நான் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா உண்மையிலே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபார் ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிங் மேக்ஸி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலும் கண்டக்ட் பண்ணணும் நினச்சின்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் டிஸ்கார்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கீப் கிளாஷிங்.